Assalamualaikum warahmatullahi wabarakatuh. என்ன செய்தி மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. என்னன்னு சொன்னாக்கா, பெரும்பான்மை சிறுபான்மை இது வந்துக்கிட்டு மதம் ஜாதி இதை அடிப்படையை வச்சுக்கிட்டு பார்க்குறாங்க எல்லாமே. காரணம் என்னன்னு சொன்னால், அரசியல் ஆதாயம் அடையணும்னு சொன்னாக்கா இது மாதிரியான சில சூழ்ச்சிகளை வந்துக்கிட்டு அவங்க வந்துட்டு கையாண்டா தான் முடியும் அவங்களுக்கு அப்படிங்கிறது அவங்க நல்லா விளங்கி வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்தாற்போலேயே அவங்களும் செயல்படுறாங்க. ஆனால் மக்களாகிய நம்ம தான் முட்டாளாகிட்டு இருக்கோம். யாருக்கு ஓட்டு போடணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணுங்கிறத நம்ம சரியான முறையில் பார்க்குறது இல்லை. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த காலகட்டத்தில் வந்துட்டு பெரும்பான்மை சிறுபான்மை என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி பிரிக்கலாம்னு சொன்னாக்கா, உலகத்தில் இன்றைக்கி யாராக இருக்கட்டும், அது எந்த மதம் ஜாதி எதுவாக இருக்கட்டும், எல்லாருமே விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் சந்தோஷம், அமைதி, ரொம்ப வெளியே போனால் பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வர மாதிரி இருக்கணும். இதை தான் எல்லாருமே விரும்புகிற ஒரு விஷயம். இதில் தான் நம்ம மெஜாரிட்டியை பார்க்கணும். இதில் எத்தனை பேர் சண்டை போட்டுட்டு இருக்குன்னு நினைப்பாங்க? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் உங்களுடைய கருத்தை. யாருமே விரும்ப மாட்டாங்க. பெரும்பாலும் வந்து நம்ம இப்போ உள்ள காலகட்டமே நம்மளுடைய சம்பாதித்தம் அதே பெரிய கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருக்குது. சம்பாரித்து நம்ம மன நிம்மதியோடு இருக்குன்னு பார்த்தாக்கா, நம்ம ஒரு பக்கம் ஒரு இடத்துக்கு போகண்டாக்கா அந்த இடத்துல பிரச்சனை, இந்த இடத்துல பிரச்சனை. இது பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் மெயின் காரணம் என்ன? சிந்திச்சு பார்க்க வேணாமா? நம்மளுக்கு 6 அறிவு கொடுத்த இறைவன் சிந்திக்கிறது தான் கொடுத்துருக்கான். எதுக்கு பிரச்சனை? நம்மளுக்கு பின்னக்க யார் இருக்கா? ஆவேசப்பட்டு கோவப்பட்டு என்ன செய்ய போகிறோம்? இதில் நம்மளுக்கு என்ன பயன் இருக்குது? யோசனை பண்ணி பாருங்கள். வேணாக்கா நம்ம அந்த ஒரு நேரத்துக்கு கூலிக்காக நம்மளுக்கு 1000, 10,000, 1,00,000 தருவாங்க. லாஸ்ட்டில் நம்மளுடைய கதியை பார்த்துட்டாக்கா நம்மளுக்கே அது கேள்விக்குரிய வந்து நிற்கும். லாஸ்ட்டில் நம்மளை அவங்களுடைய பதவி காலம் போயிடுச்சுட்டாக்கா நம்மளை அடுத்த ஆள் வரும்போது நம்மளை தூக்கி ஜெயிலில் போடுவான். இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேணாமா? இது வந்துக்கிட்டு நம்ம பெரும்பான்மையாக இருக்கிறது வந்து அதிகமான என்கிட்டேனாக்கா உலகத்தில் எந்த ஒரு நீங்கள் கூகுள் சர்ச் எந்த சர்ச்சில் போய் பார்த்தாலும் அமைதியை விரும்பக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அமைதியை அனுபவிங்களா, இல்லாட்டி டெய்லி பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கிறத விரும்புவீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். மதம் ஜாதி இதெல்லாம் வந்துக்கிட்டு சாக்கடையாட்டம் உள்ளது. வெளிநாட்டில் வேலை பார்க்கும்போதும் சரி, குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி, ஜாதி மதம் பார்த்து கலர் பார்த்து நிறம் பார்த்தா சேர்றாங்க. யாரும் அப்படி இல்லை. எல்லாம் அவங்கவுங்க. நான் இந்த வெளிநாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அவ்வளோ விஷயங்கள் தெரியுது. பல நாட்டுக்கிறவங்களும், அதாவது இனத்தாலையும் சரி கலர் எந்த ஒரு வேறுபாடுமே இல்லை. அவங்க எந்த நாடு எப்படிலாம் இல்லை. அவங்க மனசு ஒத்துப்போது அவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க. எத்தனையோ பேர் கலப்பு திருப்பணமெல்லாம் பண்ணியிருக்காங்க. நான் எத்தனையோ எனக்கு தெரிஞ்ச ஆட்களே நிறைய பேர் வந்துட்டு வேறு அவங்க நாட்டுக்காரவங்க இல்லை, வேறு நாட்டுக்காரவங்கலாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. வெள்ளையாக இருக்கிறவங்க கற்பாக இருக்கிறவங்களாம் முடிச்சிருக்காங்க. இது மாதிரிலாம் பல விஷயங்களை பார்க்க முடியுது. இதே நம்ம ஸ்கூலில் பார்க்கலாம். எவ்வளோ சந்தோஷமாக பிள்ளைங்கள்லாம் வந்துக்கிட்டு பல மொழிகள் பேசக்கூடிய ஒரு மொத்தமான ஒரு இடங்களில் வந்துட்டு அவங்கெல்லாம் போய் ஒன்று சேர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, ஒன்றும் தெரிகிறதும் இல்லை. அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அதே போல் நம்மளும் இருந்தால் என்ன? இதை விட்டுட்டு அரசியல் ஆதாயத்துக்காக நம்மளை வந்து குழப்பி விட்டு நம்மளுக்குள்ளேயே சண்டையை வர வச்சு குடும்பத்துக்குள்ளேயே சண்டை வர்ற மாதிரி ஊருக்குள்ளே தெருவுக்குள்ளே எல்லா இடத்துலையும் சண்டையை வர வச்சு லாஸ்ட்டில் வந்து நம்ம யாருக்கு என்ன செய்யறோன்னு நம்மளுக்கே தெரியாமல் அவங்களோட ஆதாயத்தை கரெக்டான முறையில் அவங்க வந்து சூட்சியமாக பண்ணிக்கிறாங்க. இதை வந்து ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சிந்திச்சு பாருங்கள். நம்மளுடைய லைஃப்பில் வந்துட்டு ஒரு பொண்டாட்டி நம்மளுக்கு கல்யாணம் முடிச்சுட்டாக்கா குழந்தை பிறந்து ஆசைப்படுவோம். குழந்தை பிறந்தாக்கா அந்த குழந்தைய நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கின்ற ஆசைப்படுவோம். ஒரு இது அது மன நிம்மதியாக இருந்தால் தான் அதை பண்ண முடியும். எல்லாமே எப்போதுமே படப்படப்போட இங்கே கலவரம் வந்துடாதான், அங்கே கலவரம் வந்துடாதான், இங்கே பிரச்சனையா அங்கே பிரச்சனையா, போலீஸ் கூட்டமாக. போலீஸுக்கு ஒன்றும் தெரியாது. போலீஸுடைய பிரச்சனை அவங்களுக்கு அதுக்கு மேலே தலைவலி இருக்குது. காரணம் என்ன சொன்னாக்கா, ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் மாற மாற அவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்களும் வேலை செஞ்சு ஆகணும். அதனால் அவங்களுக்கு யார் நல்லவன் கெட்டவன்லாம் தெரியாது. அவங்களுக்கு கிடைக்கிற ஆர்டர் அவங்க பண்ணி ஆகணும். அப்படி இல்லாட்டி அவங்கள தூக்கிட்டு வேறு ஆளாக வைப்பாங்க. அதான் பிரச்சனையே. இங்கே போலீஸு சுயமாக செயல்பட ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு வந்து ஓரளவு சரியாக வந்துடும். ஆனால் இப்போ லஞ்சத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறனால அது ஒரு பகுதி பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்குது. காசுக்கு வந்து எல்லாம் பீத்திங்கக்கூடிய ஆட்களாக மாறிடுவோம். எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எந்த ஒரு ஏரியாவுக்கு போனாலும் சரி, காசை கொடுத்துட்டானாக்கா முடிஞ்சு. அதில் வந்து மேபி 100% இன்னும் ஏதோ ஒரு நீதி நேர்மை அப்படின்னு போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சதில் இங்கே கூட ஒரு சில நண்பர்கள் வந்துக்கிட்டு அவங்களுக்கு காசு வாங்கக்கூடிய தருவாக இருந்தால் கூட அதெல்லாம் வாங்காமல் நேர்மையாக நம்மளுக்கு கம்பெனிக்காக வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்க தான் செய்கிறாங்க. அது இல்லைன்னாக்கா நேரம் எப்போயே சீர்குலைஞ்சு போயிருக்கும். எல்லாமே நல்ல நல்ல அதிகாரிகள், நல்ல நல்ல ஜட்ஜஸ் எல்லாமே இருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்துக்கிட்டு அடிமையாக்கப்படுறாங்க. என்ன சொல்கிறேன்னு தெரில. வரக்கூடிய காலகட்டங்கள் இறைவன்ட்ட தான் துவா கேட்கணும். காலகட்டங்கள் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. எல்லா மக்களும் உஷாராயிருங்க, சரியான முறையில் தீர்மானத்தை கொண்டுட்டு வாங்க. ஜாதி வெறி எவ்வளோ படங்கள் எடுத்துட்டாங்க. இது சம்மந்தமாலாம் இன்னமும் எத்தனை நூற்றுக்கணக்கான படங்கள் எடுத்தாலும் நல்ல விஷயங்கள் வந்து யாரும் எடுக்கிறதில்ல. கெட்ட விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே கோத்துக்கிட்டு போகிறது. எனக்கு என்னாண்டு சிந்தித்து செயல்பட்டேன்டாக்கா எந்த ஒரு காலகட்டத்துலேயும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷமான ஒரு என்வாயர்மெண்ட்டாக இருக்கும். நம்மளோட சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே ஒரு சந்தோஷமாக இருக்க முடியும். எத்தனை நாளைக்கு தான் மதம், ஜாதி இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்படியே சுற்றிட்டு போகிறீங்க. அவனுக்கு பிடிச்சதான் அவன் செய்கிறான். நீங்கள் நீங்கள் ஒரு விஷயத்த நம்புகிறேன்னாக்கா அது உங்களுடைய தலைவலி. நீங்கள் எதை நம்புறீங்களோ அது உங்களுடைய தலைவலி. அதை யாருக்கும் வந்து நம்ம தெளிவுபடுத்த முடியாது. முடிவு நம்ம கையில் தான் இருக்குது. சிந்தித்து செயல்படுவோம். இதுபோல் வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். ஸோ மெயினாக வந்துட்டு நான் சொல்ல வந்த கருத்து அதை முடிச்சிடுறேன். பெரும்பான்மை சிறுபான்மை என்பது வந்து ஒருபோதும் ஜாதியோ நிறமோ அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு விஷயங்களையும் பணக்காரன் பிச்சைக்காரன் அப்படிலாம் கிடையாது. சந்தோஷமாக இருக்கக்கூடியவன்லாம் ஒரு பகுதி, சண்டை போடக்கூடியவன்லாம் அடுத்த பகுதி. இதுதான் பெரும்பான்மை சிறுபான்மை. பெரும்பான்மையில் வந்துக்கிட்டு அதிகமாக யாருன்னு சொன்னாக்கா நிம்மதியாக இருக்கவன் தான் அதிகமாக இருப்பான். சண்டை போடக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா மேபி ஒரு 2% இருப்பான், இல்லாட்டி ஒரு 3% இருப்பான். நீங்கள் எந்த பகுதியும் நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க. வேறு ஒரு பதவியுடன் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்க லெஜெண்ட் டிஸ்கவரி சேனலுடன். உங்களுடைய கருத்து கமெண்ட்ஸ் கண்டிப்பாக போடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.